வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு விவசாயத்தை பற்றி கீரை உற்பத்தி பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கீரைகளில் பல வகை இருக்குது. அதில் முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை எல்லாமே பயிர் பண்ணியிருக்கோம். இதில் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இதெல்லாம் மரமாக வளரக்கூடியது. இப்போ இந்த முளைக்கீரை வந்து முதல்ல நம்ம எப்படி விளைச்சல் பண்ணுறதுக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 100 குழி இடம் இருக்குது, தோப்பு தான் அது, தென்னந்தோப்பு. நிழல்லையும் கீரை வந்து வளரக்கூடியது தான். இப்போ இந்த கீரையை வந்து நகரத்தில் தோட்டம்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டு மாடியிலையும் மணல் பரப்பி அதில் பயிர் பண்ணலாம். இது மணல் ஜாரியில் விளையக்கூடிய பயிர் இது. இப்போ நாங்கள் இந்த முளைக்கீரை பயிர் பண்ணியிருக்கோம். இந்த முளைக்கீரை வந்து எப்படி பயிர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சுலபமான வழியை நான் சொல்கிறேன். அதாவது மண்ணை வந்து பதப்படுத்திட்டு மட்டம் படுத்திட்டு இது கீரையை விதையோட மணல் கலந்து தெளித்து விடணும். இந்த முளைக்கீரை வந்து நம்ம விதை தெளித்ததுக்கப்புறம் 3ஆம் நாளில் அது இது பயிர் வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் 5ஆம் நாள் நாங்கள் தண்ணி விடுவோம். தண்ணி விட்டதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 10 நாள் கழித்து 10ஆம் நாள் திருப்பியும் தண்ணி விடுவோம். தண்ணி அந்த தண்ணி விடுற நேரத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் யூரியா உபயோகப்படுத்துகிறாங்க. அது யூரியாவோட பயன் என்னன்னா, நிறம் பச்சை கொடுக்குறதுக்கும் இது தண்டு வளர்ச்சி அதிகமாகிறதுக்கும் தான் நம்ம யூரியா எல்லாம் கொடுக்குறாங்க. அது தேவைப்படுறவங்க கொடுத்துக்கலாம், பயன்படுத்தாமல் விட்டாலும் பரவாயில்ல. அதனால் பயிர் வந்து கொஞ்சம் தாமதமாக வளரும், அதனால் ஒரு தீமை கிடையாது. 10ஆம் நாள் தண்ணி விடும்போது யூரியா போட்டிருந்தா திருப்பி 3ஆம் நாள் 13ஆம் நாள் தண்ணி விடணும். யூரியா போடலை அப்படின்னா 15ஆம் நாள் தண்ணி விட்டால் போதும், அதன் பிறகு 20ஆம் நாள் தண்ணி விடணும். இப்படி 4 முறை தண்ணி விட்டதுக்கு பிறகு பயிர் வந்து நம்ம பறிக்கிற இது பருவத்துக்கு வந்துடும். அப்போ அதன் பிறகு நம்ம வந்து அதை 1 மாதத்திற்குள்ளாக அனைத்து கீரையும் நம்ம வந்து பறிச்சிடணும். அதுக்கு மேலே விட்டாக்க அப்புறம் பூ பூத்துரும். பூ பூத்தா அது சாப்பிட்றதுக்கு ஒரு சுவை இருக்காது. அதனால் அந்த 1 மாதத்துக்குள்ளாரையே இது நம்ம பலனை பார்த்துடலாம். இந்த முளைக்கீரையை இங்கே உள்ளூர் வியாபாரிகளே வந்து எங்கள்கிட்ட வந்து 5 ரூபான்னு வாங்கிக்கிறாங்க. நம்ம நேரடியாக கொண்டு போய் விற்றோம்னா 10 ரூபான்னு விற்கலாம். குறைந்த முதலீடில் அதிக லாபம் தரக்கூடிய பயிர் இந்த கீரை. இப்போ இந்த முளைக்கீரையோட விதை வந்து நாங்களே சொந்த உற்பத்தி பண்ணிக்கிறோம். இதை வந்து உற்பத்தி பண்ண முடியாதவங்க உரக்கடைகளில் கிலோ 200 ரூபா இதுலேருந்து 250 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இந்த 100 குழி அளவுள்ள கொள்ளையை நாங்கள் 21 பாத்தியாக நாங்கள் பிரிச்சுருக்கோம். பிரித்து அதில் நாங்கள் இந்த கீரை விதையை தெளிச்சிருக்கோம். அதில் ஒவ்வொரு பாத்திக்கும் ஒரு முறை நம்ம கீரை பறித்தோம்னா 50 கட்டு வரைக்கும் கிடைக்கும். அது மாதிரி நாங்கள் வந்து இதை 3 பிரிவாக நாங்கள் வந்து பயிர் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரே நேரத்தில் எல்லா பாத்திலையும் நாங்கள் ஒரே நேரத்தில் பயிரை கொண்டு வந்தோம்னா எங்களால் விற்பனை செய்ய முடியாதுங்கிறதுனால அதை வந்து 15 நாள் இடைவெளி விட்டு அந்த விதையை தெளிப்போம். அப்போ இந்த கீரை பறித்து முடிஞ்சோடனே அடுத்தது எங்களுக்கு விற்பனைக்கு ரெடி ஆகிரும் அந்த பயிர். அப்போ எங்களுக்கு கண்டினியூவாக கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பயிர் பண்ணுறோம். இதுதான் முளைக்கீரை விதை. இதை வந்து மணல் கலந்து இதை தெளிக்கணும். இந்த கீரையை நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம்னா 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டால் அது பூ பூத்து காய் காய்ச்சி இந்த விதை உற்பத்தி ஆயிரும். இதை நாங்கள் எடுத்து வச்சுக்குவோம். இது எங்கள் சொந்த விதை. இந்த விதை நாங்கள் சொந்தமாக உற்பத்தி பண்ணுறதுனால எங்களுக்கு வெளியில் விலை கொடுத்து வாங்க வேண்டிய பணம் வந்து மிச்சமாகிடும். இந்த பாத்தியில் முளைக்கீரை விதையை தெளிச்சிட்டோம். தெளித்து தண்ணி விட்டுருக்கோம், முதல் தண்ணி விட்டுருக்கோம். இதுதான் அந்த பாத்தி இப்படி இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், 3 விதமாக நாங்கள் இதை இப்போ பிரித்து பண்ணுறோம் இந்த 100 குழியை அப்படின்னு. இப்போ ஏற்கனவே பார்த்தது நம்ம விதை தெளித்தது. இது 15 நாள் ஆன பயிர். இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும்.
பாத்தியில் இருக்கிற முளைக்கீரை பயிர் வந்து 30 நாள் பயிர். இது இப்போ நாங்கள் பறிக்கக்கூடிய தகுதியில் இருக்குது. இதை நாங்கள் இப்போ ஒரு நாளில் நாங்கள் பறிச்சிடுவோம். இப்போ விற்பனைக்கு உள்ள தகுதி இதுதான். இந்த முளைக்கீரையோட பயன் நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவும் நல்லது. அதாவது கண் பார்வை, உடலில் அனைத்து சக்தி குறைபாடுகளையும் அது சரி பண்ணும். கீரை மலச்சிக்கல் ஏற்படாது. கீரை வந்து டெய்லி உணவில் சேர்த்துக்கிறது மிகவும் நல்லது. அதனால் எங்களுக்கு விற்பனையும் அதிகமாக இருக்குது. கீரை வந்து கீரையோட பலனை இப்போ எல்லோரும் தெரிஞ்சு தான் ரொம்ப அதிகமாக வாங்குகிறாங்க. எங்களால் அந்த அளவுக்கு உற்பத்தி தான் பண்ண முடியல. ரசாயன உரம் கலக்காமல் நம்ம இயற்கை உரங்கள் மூலியமாக இதை பண்ணும்போது இன்னும் நமக்கு உடலுக்கு வந்து இன்னும் ஆரோக்கியமானது இது கீரை. நாங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். என்ன நண்பர்களே, கீரை விளைச்சல் பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் விரும்பினா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.